அவனை பாருங்களே, ஒரு ஃபாசிஸ்டோட சர்வாதிகாரி, அவன் ஒரு புஷ்பக விமானத்தில் வருவான், ஒரு தேரில் நிற்பான், எல்லாரும் பூ போடுவாங்க, மக்கள் வேலிக்கு அந்த பக்கம்தான் நிற்கிறானுங்க. அவனுக்கு என்னைக்கு புரியும் நம்மளுடைய பசி? அவன் தெய்வ மகன் கிடையாது, டெஸ்ட் டியூப் பேபி. அவன் சும்மா சொல்ல, மோட்டா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்கறேன், கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. பிரகாஷ் ராஜ் அவங்க, அதாவது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் நிற்கும் பொழுது டெபாசிட்டை இழந்தவர். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. 2019 தேர்தலில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் அவர் போட்டியிட்டார். யார் எதிர்த்து போட்டியிட்டார்னா, காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்டார், பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போட்டியிட்டார். அங்கே டெபாசிட்டை இழந்த ஒரு நடிகர் என்பதுதான் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய அனுபவம். ஆனால் உன்னை பார்த்தா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தெரியுற. உங்களை பார்த்தா கூட தான் ஏத்து விட்டு மாமா மாதிரி இருக்குது. அதனால் நான் இருக்கின்றேன். நான் வந்து நிரந்தர எதிர்க்கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கிறது மட்டும்தான் என் வேலை. இதெல்லாம் சொல்வதற்கு, பேச்சு கேட்பதற்கு நல்லா இருக்கும். ஆனால் இன்னைக்கு லோக்கல் ஸ்டாண்ட் என்ன? நான் இங்கும் இல்லை அங்கல்ல, நடுவில் நிற்கிறோம், பூனமேல் மது மேல. எதிர்ப்பதை மட்டுமே முழு நேர ஒரு விஷயமாக வைத்து ஒரு நடிகர், ஒரு நடிகனாக நாம் எல்லோரும் மதிப்பு மரியாதை அளித்திருக்கின்றோம். அதை தாண்டி அரசியல்ல அவருடைய குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை. இதெல்லாம் போற போக்குல நகைச்சுவையத்தனையும் நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். 2019 பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் பிரகாஷ் ராஜ் அவங்க தேர்தல் நீங்க பாருங்க. அப்ப காங்கிரஸை பத்தி என்ன பேசினாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பக்கம் சேர்ந்து கொண்டு மோடியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையாக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவங்க வச்சிருக்காங்க. நான் மோசமான முள்ளமாரி. முள்ளமாரி சார், முள்ளமாரி சார், அந்த நோட்புக் சடக்கம் கொடுத்தீங்கன்னா படக்கம் கையில் போட்டு வழக்கம் கிளம்பிடுறேன். யாரா முள்ளமாரி? உங்க பேர் முள்ளமாரி இல்லையா? எங்க மாமா பேர் முள்ளமாரி இல்ல. குறிப்பாக பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ஒரு வேலையை செய்வதற்காக அனுப்பப்பட்டவன் நான், என்னுடைய வேலை கர்மா என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு பிரதமர் சொன்னதை உடனே இவங்க அப்படியே மாற்றி, அதை இந்தியில் பிரதமர் பேசினதை வந்து மாற்றி, அதை ஸ்டேஜில் வந்து ஒரு 4 பேர் பேசுகிறாங்க. அதனால் இதை திருச்சி பேசுகிறவங்ககிட்ட நம்ம என்ன பதில் சொல்கிறது மேடம்? நான் எனக்கு புரியலை, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பீப்புளுங்கண்ணா. உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு சிட்டிங் எம்பி, பேசும் பொழுது அந்த வார்த்தையிலே ஒரு பொறுப்பாக பேச வேண்டிய ஒரு நபர். மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் வரை மாற்று குரல் இருக்கக்கூடிய எந்த நண்பராக இருந்தாலும் எந்த அச்சுறுத்தலும் அவர்களுக்கு இல்லை. நாங்கள் ஸ்டாலின் அவங்கள மாதிரி காலையில் 2 மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ண போறதில்லை, 3 மணிக்கு வந்து தூக்கி ஜெயிலில் வைக்கிறதில்ல. நான் செவனேந்தாளா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்பு காச்சு போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் அரசிட்டீங்களா? ஒரு ஊடக நண்பர் மாதிரி குண்டாஸ் நாங்கள் போட போறது கிடையாது, அதெல்லாம் எங்கள் ஆட்சியில் யாரு மேலேயும் நாங்கள் போட மாட்டோம். அதனால் 2 மணிக்கு 3 மணிக்கு வீடு புகுந்து கருத்துரிமையை நசுக்கி ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கருத்துரிமையை பற்றி பேசுவது தான் வேடிக்கையாக இருக்கு. எங்களுக்கு நாங்கள் வந்தோம்ல, எங்களுக்கு நான் வெஜிடேரியன் வேணும், எங்களுக்கு வந்து பீஃப் பிடிக்கும். உதாரணத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு, அண்ணே நீங்க மாட்டிறைச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்றது எனக்கு உரிமை இல்லை, அது உங்க உரிமை, நீங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க. நீங்க என்னைய மாட்டிறைச்சியை சமைச்சு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. இதே பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு, அண்ணே நீங்க மாட்டிறைச்சி சாப்பிடாதீங்கன்னா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? ஐயோ, இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் உடஞ்சி போச்சு, இப்படி ஆகி போச்சு. இன்னைக்கும் அவர்கள் வந்தால் உணவு கொடுப்பது எங்களுடைய பாரம்பரியம், மாட்டிறைச்சி கொடுத்தா தான் நான் வருவேன்னு ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்வது மகாத்மா காந்தி அவர்கள் சிந்தனையில் இருந்து எந்த அளவுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது என்பதற்கு ஈவி கேஸ் இளங்கோவன் அவருடைய பேச்சே சாட்சி. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். பீஃப் பிடிக்கிறான், சாப்பிடறான்,
No? How can someone eat beef? Beef is like our mother. We can drink her milk. We cannot eat her. ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு தீவிரமான இந்துத்துவவாதி. ராமர் கோவிலை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, கரசேவை என்பது தவறான வார்த்தை கிடையாது, அது சரிங்கிறாங்க. எரியுதடி மாலா ஃபேன் போடு. ஏடிஎம்கே தொண்டர்கள்ட்ட 20 லட்சம் கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க. ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதற்காக அதிமுகவினுடைய தொண்டர்கள் கையெழுத்து இயக்கம் நடத்த வேண்டுங்கிறாங்க. 2003 பத்திரிகையாளர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாங்க, ராமர் கோவில் இந்தியாவில் கட்டலினா பாகிஸ்தான்ல கட்டுவோம். ஆனால் இன்றைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, முட்டி வலி அதனால் ராமர் கோவிலுக்கு போகமாட்டேன், இடுப்பு வலி அதனால் போகமாட்டேன். அதனால் இதெல்லாம் அதனால் கம்பேரிசன் பண்ணி சொல்கிறேன். அடுத்தது, அம்மா உங்கள் கால் நல்லாகிறதுக்கு இனிமேல் இவர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். அம்மா அது கால் இல்லாமலே நேனும் காலம் பூரா காலம் தள்ளிடுறேனும் இவங்களை நீ நம்பி என் கால் நீ ஒப்படைக்காதீங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பிடி உஷாவே உங்கள்கிட்ட பிச்சை வாங்கணும். அதனால் யாராவது ஏடிஎம்கே நண்பர் இதை அப்போஸ் பண்ணுறாங்கன்னா விவாதத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. ஒரு எஸ்டிபிஐயோடு நாங்கள் கூட்டணி வச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மாற்றி பேச வேண்டிய அவசியம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குமோ தவிர எங்களுக்கு இல்லை. அணிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு. நீ இப்ப தேர்தல் June 4 பிறகு இண்டிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு, என்னை தாண்டி இருந்துச்சுன்னா கட்சி கழிச்சிட்டு போயிருக்கேன். சீமானன்ன விடுங்கண்ண பாவனே, அவர் ஏன விஜயலட்சுமி அக்கா பேசுறப்பெல்லாம் சீமானண்ணா எம்எல்ஏ கிளம்பி வருவார். அவர் மாத்திர விஜயலட்சுமி அக்கா அங்கிருந்து அட்டாக் பண்ணுவாங்க. உடனே சம்மந்தம் இல்லாம சீமானண்ணா எம்எல்ஏ அட்டாக் வருவார். அண்ணே இன்னொன்னு, தமிழ்நாட்டில் எவனுக்காவது எந்த ப்ராப்ளம்னாலும் சரி அட்டென்ஷனை திருப்பறதுக்கு நித்யானந்த ஒரு ஆளைத்தான் தேடுவானுங்க. ஊருக்கு இளைச்சமா பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகள் இல்லாம தனிச்சு நிக்கிறோம். நீங்க சீமானண்ண பிஜேபியினுடைய 23 இடத்துல கம்பேர் பண்ண, நான் சொல்வது பக்கத்துல சொல்ல -30% அவர் கொடுக்குறேன். நாங்க வாங்கின ஓட்டுல இருந்து 30% மைனஸ் பண்ணிக்கலாம். அப்ப பக்கத்துல வர்றாருன்னு பாருங்க. என்ன பாதி முஞ்சிய காணா குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? சரி உங்களுக்காக நீ நல்ல ஒரு மாதிரி தெரியுறீங்க. இன்னும் ஒரு -20% டிஸ்கவுண்ட் அப்படின்னா -50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். இதே இதுக்கு மாதிரி என்ன சொன்னார், மக்கள் நல கூட்டணியை விட ஒரு ஓட்டு அதிகமாக வாங்குவேன், கட்சியை கலைச்சிருவேன். கரெக்டாக எலெக்ஷன் முடிஞ்சு 2016 கேட்டாங்க, அதை நான் சொன்னேன். ஆனால் என்ன அப்படின்னா, அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை, காலம் வராதப்பா. அதனால் சீமானன் அந்த தர்ம சங்கடத்தில் நான் விட விரும்பலை. அவர் கட்சி நடத்திட்டும் தமிழகத்தில் சீமான் அவருடைய குரல் முக்கியமான குரல், அந்த குரல் இருக்கணும். என்னடா பார்த்துட்டு நிற்கிறேன், அட்ரா அட்ரா என்னை அடிக்கத்தானே வந்த, அட்ரா என்ன மன்னிச்சிருங்கண்ணே. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு இங்கிட்டு வா. படைக்கு படைக்கலடி படைக்கல, மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.